வெல்கம் டு மை சேனல். வாங்க இன்னைக்கு ஒரு குயிக்கா ஒரு ஈவினிங் ஸ்நாக் பார்க்கலாம், ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக். நான் வந்து இன்னைக்கு சனா சாட் தான் பண்ண போறேன், ஆலூ சனா சாட் தான். பாருங்க, நான் வந்து 100 கிராம்ஸ் சனா வந்து ராத்திரியே ஊற வச்சுட்டு ஒரு 5 விசில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இந்த மாதிரி பாருங்க நல்லா வெந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஒரு பெரிய சைஸ் ஆலுவை வந்து கியூப்ஸா கட் பண்ணி தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். அதோடவே சேர்த்து வேக வைக்காதீங்க, ரொம்ப ஸ்மாஷ் ஆகிடும், அப்புறம் சாப்பிட நல்லா இருக்காது. இந்த மாதிரி சும்மா ஒரு 10 நிமிஷம் ஹாட் பாய்லிங் வாட்டரில் ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா, இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக பாயில் ஆகிடும். ஒரு ஆனியன் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு டொமேட்டோ ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக ஹாஃப் லெமன் எடுத்து வச்சுருக்கேன், ஃபைன்லி சாப்டு கொத்தமல்லி, கொஞ்சமாக சேவ், உப்பு எடுத்து வச்சுருக்கேன், ரெட் சில்லி பவுடர், சாட் இது இது வந்து ஜீரா பவுடரு, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் ஜீரம் எடுத்து ஜீரகம் எடுத்து வெறும் வனிலையில் வறுத்துட்டு அப்படியே பொடி பண்ணுங்கள். அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாட் மசாலா, அவ்வளோதான். ஸோ வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக மிக்சிங் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி, ரொம்ப ஹெல்த்தி கூட. சன்னா போட்டாச்சு, இந்த ஆலுவும் போட்டுடுங்க. சனாவோட ஆலு வந்து நல்ல ஒரு காம்பினேஷன், ரொம்ப நல்லா இருக்கும். எடுத்து வச்சிருக்க கொஞ்சமா அப்படியே வச்சுக்கலாம் ஃபைனலா கார்னிஷ் பண்றதுக்கு. டொமேட்டோ, கொத்தமல்லி, எல்லாத்துலயும் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் போட்டுக்குங்க. இன்ஸ்டண்ட்டாக பண்ணிடலாம் இது, ஜஸ்ட்டு கொஞ்சமாக பிளான் பண்ணிக்கணும், அவ்வளோதான். சனா ஊற வைக்கிறது, வேக வைக்கிறதெல்லாம் வச்சுட்டிங்க அப்படின்னா இது வந்து ஜஸ்ட்டு மிக்சிங் தான், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக உப்பும் போட்டுடலாம். இப்போ லெமன் ஸ்குவீஸ் பண்ணிடலாம், கண்டிப்பாக லெமன் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஒரு மிக்ஸ் கொடுங்க. நல்ல ஸ்மெல் வருது ஃப்ரெண்ட்ஸ், அந்த சாட்டுடைய ஸ்மெல்லும் நம்ம போட்டுக்க லெமனுடைய ஸ்மெல்லு ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப ஹெல்த்தி கூட. ஈவினிங்க்கு ஒரு ஆப்டான ஒரு சாட் இது. நீங்கள் காத்தால் ஊற வச்சுட்டு போயிட்டீங்கனாலும் ஈவினிங் வந்து ஒரு 4-5 விசில் இதை விட்டு வேக வச்சுட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆகிடும், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சர்வ் பண்ணிடலாம். வெறும் சனா வேக வச்சு கொடுத்தா யாருக்குமே பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் ஆலுவோட சேர்ந்து இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க இதில் சர்வ் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே ஃபைனலாக கொஞ்சமாக இதெல்லாம் தூவிக்கலாம். சாட் அப்படின்னா வெளியோ சாட் ஷாப்பில் தான் போய் சாப்பிட்ணுன்ட்டு இல்லை, பாருங்கள் வீட்லேயே எவ்வளோ நல்லா இருக்குன்னு, எவ்வளோ ஈஸியாக, எவ்வளோ ஹெல்த்தியாக, ஹைஜீனிக்காக வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வேணா கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்சு சால்ட்டு, இந்த மேலே போட்டிருக்க அந்த ஆனியன் டொமேட்டோக்காக ஒரு பிஞ்சு சாட் மசாலா, அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கல்ல, ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப டேஸ்டியான ஆலு சனா சாட் ரெடி. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.